ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவி. ஜூன் 4 சூரியன் புதிய விடியலை நம் நாட்டிற்கு கொண்டு வரப்போகிறது என ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி செய்தி இன்னும் 3 தான் இருக்கு, அதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. இதுக்கிடையில் அவர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் விழிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேரும் திரு ராகுல் காந்தியும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை. இது மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், என்றைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா பிளாக் என்று ஆனதோ அன்றைக்கே 2019 பிஜேபி வாங்கிய 37% கிராஸ் பண்ணி விட்டார்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர். ஆஸ் பர் த நம்பர் கேம்ல, நம்பர்ல, மியர் நம்பர்ல. அப்போ 37% வாங்கி 22.90 லட்சம் வாக்குகளை பெற்ற பிஜேபி இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 22.60 லட்சம் வாக்குகளை இந்த மியர் நம்பர் ஸ்ட்ரென்த்லேயே வாங்கியாச்சு. அப்போ அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, யார் பக்கம் வேவ் இருக்கிறது, யார் பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்பதுதான் இங்கே குவஸ்டின் மார்க். ஸோ 37% ரெண்டுமே ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த சூழலில் தான் இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றோடு 57 தொகுதிகளோடு சேர்த்து 7ம் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கான ப்ளஸ் எப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கான ப்ளஸ் வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் இந்தியாவை கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளது வலிமை. தமிழகத்திலே திமுகவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளது வலிமை மற்றும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஃபூட்டிங், கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு உள்ள வலிமை, தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கு உள்ள வலிமை, அடுத்து நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அகிலேஷ் யாதவிற்கும் ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவிற்கும் பிரியங்கா காந்திக்கும் சேர்ந்த கூட்டம் உண்மையிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் செல்வாக்கை எழுச்சியை நாம் பார்த்தோம். அதே போல் தேஜஸ்வி யாதவ் பீகாரில், தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்ட கூட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு தான், அனைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், 50% மேலான இடஒதுக்கீடு உச்சவரம்பு உயர்த்தப்படும். இந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து பிஜேபியினுடைய ஹிந்துத்துவ மேக்ரோ பாலிடிக்ஸ், பிஜேபியினுடைய ஜாதி பிரிவினை பாலிடிக்ஸ், மைக்ரோ பாலிடிக்ஸ், இந்த ரெண்டையும் உடை தெரிந்து விட்டது காங்கிரஸ் கூட்டணி. அப்ப இதன் மூலமாக ராஜ்புத்து, ஜாட் மற்றும் அதர் ஓபிசி மக்கள் அவர்களது எழுச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக பிரம்மாண்ட அளவிலே அது உயர்ந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓபிசி மக்களுக்கு இந்த பிஜேபி ஆட்சி எந்த அளவுக்கு கேடு செய்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 10,000 மெடிக்கல் கல்லூரி மாணவர்களது இடங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் ஓபிசியிடமிருந்து பிரிக்கப்பட்டு பொது கோட்டாவிற்கு கிடைத்திருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் பிஜேபி ஆட்சியினர் ஓபிசி மக்களுக்கு அவர்கள் சமூக அநீதியை இழைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டுமல்லாமல் பிரதமர் பேசிய பேச்சிலிருந்தே தெரிகிறது, அவர் வந்து அவரது சாதனையில் நம்பிக்கை வைக்கவில்லை, அவரது பிரிவினை பேச்சில் தான் நம்பிக்கை வைத்தார் என்பது தெரிந்துவிட்டது. எனவே பிஜேபி இப்போ என்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான், அதர் என்டி கூட்டணி கட்சியே இல்லை. நீங்கள் பிரதமர்னு சொன்னோன்னே ஒரு கேள்வி, இறுதிக்கட்ட தேர்தல் இன்னைக்கு, நேற்று குமரிக்கு வந்து விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டார், இன்று அந்த நிறைவு செஞ்சிருக்கிறாரு. 2014 இதே போல் ஒரு தியானம் மேற்கொண்டார், அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. 2019 இறுதி இடத்துல ஒரு கேதார்நாத்தில் போய் ஒரு தியானம் மேற்கொண்டார், பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. 2024 அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையா சொல்றாங்களே. மக்கள் வந்து ஒரு முறை தாங்க ஏமாறுவாங்க. நீங்க எத்தனை முறை இதே விஷத்தை திருப்பி திருப்பி போட்டா ஏமாறுறதுக்கு என்ன மக்கள் என்ன இழித்தவையர்களா? அவர்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை பண்ணுகிறீர்கள், தியானம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் எதற்காக தியானம் பண்ணுகிறீர்கள், எத்தனை கேமராக்களை கொண்டு சென்று தியானம் பண்ணுகிறீர்கள். தியானம் பண்ணும் போதே மொபைல் ஃபோன்ல, ஸ்மார்ட் ஃபோன்ல அவர் வந்து ட்விட்டர் மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு,
அப்போ இவர் தியானம் எப்படி பண்ணியிருப்பாரு, அவரது எண்ணம் எங்கே இருந்திருக்கும், அப்போ இவர் தியானம் உண்மையான தியானமா பொய்யான தியானமா, இது எல்லாமே வந்து அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தை வந்து நம்ம பார்த்து பார்த்து சலித்து விட்டோம். எனவே இந்த நாடகம் எல்லாம் இந்த பாச்சாவெல்லாம் பழிக்காது என்பது இன்றைக்கு மக்கள் முன்னால் வந்து தெரியும். அதனால வந்து இந்த இறுதி கட்ட 57 தொகுதியில் நடக்கல, இந்த தியானம் இவர் இப்படி இருக்கிறதுனால அந்த வாக்காளர்கள் மனநிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது ஒரு சில பேர் வந்து ஒரு பூஜாரி அப்படின்னு நினைத்து கொண்டு, பூஜாரியை பார்த்தோம்னா வணக்கம் சாமின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து நம்ம நம்மளுக்காக தியாகம் செய்கிறார் என்றெல்லாம் அவர்கள் கருதி கொண்டு வாக்களிக்கக்கூடிய அப்பாவி பிஜேபி கட்சியினருக்கு தக்க வைத்து கொள்ளத்தான் இந்த நடவடிக்கை. என்று சொன்னால், 2014 நான் உங்கள் வேலைக்காரன் என்று சொன்னவர், 2019 நான் உங்கள் சவுக்கிதார் என்றார், காவலாளி என்றார், 2024 நான் ஆம் காடு என்று சொல்லிவிட்டார், நான் தான் உங்கள் கடவுள் என்று சொல்லிவிட்டார். இப்போ கடவுள் போய் தியானம் எப்படி பண்ணுவார், கடவுளே தியானம் பண்ண போனால் மக்கள்லாம் எங்கே போகிறது? அப்போ இதான், இது வந்து அவரது வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் தியானம் பண்ணுகிறார். அந்த வாக்கு ஏன் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், பிஜேபியினுடைய தலைவர் நட்டா, ஜே டி நட்டா வந்து சொன்னார், இப்போ ரீசெண்டாக சொன்னார், நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை நம்பி இல்லை, ஆர்எஸ்எஸ் உதவியை நம்பி நாங்கள் இல்லை, நாங்கள் சுயமாக காலில் நிற்கக்கூடிய வலிமைக்கு வந்து விட்டோம், எனவே எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு தேவையில்லை என்று அகங்காரமாக அவர் சொன்னார். அது எதற்காக சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் இவர்களுக்கும் அந்த வெறுப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை, ஒரு தனி மனிதனை விட இயக்கம் பெரியது என்று நினைக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆனால் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை விட, கட்சியை விட தனி மனிதன் ஆகிய நரேந்திர மோடி தான் பெரியவர் என்று நிரூபித்தவர் நரேந்திர மோடி. ஏன்னா எங்கு சென்றாலும் அவர் மட்டும்தான், அவரது புகழ் மட்டும்தான் அங்கு பாடப்பட வேண்டும் என்று நிரூபித்தவர் நரேந்திர மோடி. எனவே அவர்களும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசனுடைய சௌஹான் எம்பி ஆகிவிடக் கூடாது, ஒருவேளை பிரதமர் பதவிக்கு போட்டிக்கு வந்துவிடக் கூடாது, வசந்த் ராஜே சிந்தியா அந்தமாவும் எம்பி ஆகிவிடக் கூடாது, பிரதமர் பதவிக்கு போட்டிக்கு வந்து விடக் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம நிதின் கட்கரி, அவர் தொகுதியிலே 1.5 லட்சம் ஓட்டை காணுமா, இந்த 1.5 லட்சம் ஓட்டு எங்க போச்சு, எலெக்ஷன் கமிஷன் 1.5 லட்சம் ஓட்டை காணவில்லை என்று சொல்லும் பொழுது நிதின் கட்கரியுமே போட்டிக்கு வந்துவிடக் கூடாது என்று, உள்கட்சியிலேயே தனக்காக யாரும் போட்டிக்கு வந்துவிடக் கூடாது என்று செயல்படக்கூடிய வகையில் தான் இந்த பிரதமர் இருக்கிறார். எனவே கிரவுண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 7% 7% இழக்கிறது, குறைந்தது 7-10% இழக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப என்னாச்சு, 10% 27% செல்லும். அப்ப நீங்க வந்து 37% நம்பர் பியர் நம்பராக வைத்திருக்கக்கூடிய இந்தியா பிளாக்கு 4% ஸ்விங்கில பெற்றாலே, திமுகவுக்கு 1.5% கூட, தேஜஸ்வி யாதவுக்கு 1.5% கூட, ஒரு அகிலேஷ் யாதவுக்கு 1.5% கூட, இப்படி வந்து 4% அவர்கள் கூட்டினாலே 40% மேலே வந்துவிடும். அப்ப 40% மேலே வந்துச்சுன்னா என்னாச்சு சொல்லுங்க, அப்ப 40 ஒட்டு மொத்த ஓட்டே வந்து 60-65% தான் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப 40% இந்தியா கூட்டணி பெற்றால் 20-25% தான் பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும். அப்ப வெற்றி யார் பக்கம், ரியல் வெற்றி உண்மையான எலெக்ஷன் நடந்தால், இவிஎம் ஃப்ராடு நடக்காமல் இருந்தால், ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்ல ஃப்ராடை பண்ணாம விட்டுருந்தா கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும். இல்ல, இதுலதான் அவர் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு அடைந்த உடனே பாஜகவுக்கு 300 இடங்கள் கிடைத்து விட்டதாக ஒரு பொய் செய்தியை பரப்புவாங்க, அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. அதாவது, கண்காணிப்பு கேமராக்கள் முன் சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு செய்த பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற எந்த முறைகேட்டையும் செய்ய எத்தனிப்பார்கள் என்று சொல்றாரு. அவர் அந்த அளவுக்கு நடக்குமா, அது அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னு வந்து இதுல ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து தேர்தல் அதிகாரிகளை வைத்து பிஜேபி தலைவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அறிவிப்பது ஒரு வகையான முறைகேடு, அதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு, இது ஓபனா தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஆனா தேர்தல் அதிகாரி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு இவர் தான் வெற்றி பெற்றார்னு, அதுக்கப்புறம் உன் பாடு நீ என்னைக்கு வேணாலும் போய் ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு.
இன்னொரு வாய்ப்பு, நீங்க கண்காணிப்பு கேமரா வச்சுக்கோங்க, சிசிடிவி வச்சுக்கோங்க, எல்லாரும் விஜிலா இருங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. உள்ளுக்க ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, உள்ளுக்க மேனிபுலேட் பண்ணியாச்சு, பட்டனை கிளிக் பண்ணா பிஜேபி ஜெயிக்கும் 400 தொகுதி இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து மேனிபுலேட் பண்ண பிறகு யாருக்கு எப்படி வெற்றி வந்தது என்று உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியே இருந்து காவல் காத்தாலும் சரி, சிசிடிவில காவல் காத்தாலும் சரி, போலீஸை வச்சு காவல் காத்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாம பட்டன் உள்ளுக்கு அது வந்து ஹேச்சிங் ஆகி நடந்துரும், கோழி குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும், இது வந்து நடக்க போகுது சரிங்களா. அதனால வந்து தேர்தல் அது எலெக்ஷன் கமிஷனு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் யாருக்கு வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம், பிஜேபி கேண்டிடேட் வெற்றி பெற்று விட்டார் என்று டிக்ளேர் பண்ணியாச்சு அப்படின்னா, அப்புறம் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கேஸ் நடக்கும், அது வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது, இதுதான் நடக்க போகுது. அப்ப இது இது இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. 100% விவிபேட் எண்ணாத, விவிபேட் ஸ்லிப் எண்ணாத வரை இந்த தேர்தல் ஜனநாயக முறையில் நடந்ததாக நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப இந்த சந்தேகம், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஏதாவது ஒரு முறைகேடு பண்ணிட்டு வாங்குங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அகிலேஷ் யாதவ் அந்த எம்பின்னு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு பரிமாறலாம், பட்டாசு வெடிக்கலாம், அது வரைக்கும் அமைதியா இருங்க அப்படிங்கிறார். உண்மையை பேசுறாரு, என்ன தான் நடக்க போகுது. எம்பின்னு சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா அவர்கள் 100 ஓட்டு 1000 ஓட்டுல வித்தியாசம் வந்தால் கூட அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை பயன்படுத்துவார்கள், இது என்பது உறுதி. அதுக்கு வந்து அதுக்கேற்ப ரஜகத துரகாதிபதிகள் அவர்களது ஐஏஎஸ் லெவல்ல எல்லாமே ரெடியாக இருக்கிறது. சரி, நீ 400 நீ முன்னிதான் ஜெயிக்க போற, இனியே ஜெயிச்சுக்கோ, விவிபேட் ஸ்லிப்பையும் எண்ணி இவிஎம்மையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமிச்சிரு, நாங்க ஏத்துக்கிறோம். இதுதான், அது நடந்தால் மட்டும்தான் இது உண்மையான தேர்தல், இது தேர்தல் முடிவுகள் வந்து உண்மையான முடிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த முறையிலும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் முடிவு தங்களுக்கு சாதகமா வந்தா இந்தியா கூட்டணி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்றைக்கி நடக்குது. இதில் வந்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் பங்கேற்கலை, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜி பங்கேற்கலை, இது ஒரு விமர்சனமாக வருது. அது அது அதுதான் திமுக தலைவர் வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா டிஆர் பால் அவர்களை பால் அனுப்பியிருக்காரு என்று சொல்லி அதை வாழ்த்து அனுப்பிட்டாரு. டிஎம்சி பங்கேற்கவில்லை என்றால் அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து கூட்டணியாக போட்டியிடவில்லை, தனியாகத்தான் போட்டியிட்டு இருக்கிறார். ஒருவேளை அவர் அவரது முடிவு எப்படி வருகிறதோ அதுக்கு தகுந்தார் போல அவர் வந்து ஜெயித்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் கொடுக்க போதும், அவரது ஆதரவை இந்தியா கூட்டணிக்கு நான் வழங்குகிறேன் என்று எழுதி கொடுத்தாலே போதுமானது, எனவே அவர் பங்கேற்க வேண்டிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எங்க. எனவே வந்து அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த வெற்றிக்கு பிறகு அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விஷன், அதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷனை உருவாக்கித்தான் அவர்கள் வந்து இந்தியாவை இந்த மோடியினுடைய பாசிச ஆட்சியின் கொடுமையான தாக்கத்தில் அடிபட்ட இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு அவர்களுக்கு திட்டம் வேண்டும், இவர்கள் கொடுத்த அந்த கேரண்டியெல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், எக்கனாமிக்கல் ரிவைவல் பிளான் வந்து வேணும், இதெல்லாம் அவர்கள் பண்ண வேண்டும். பண்ணினால்தான் அவர்கள் எப்படி மோடி 10 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் மக்கள் நம்பிக்கையை இழந்தாரோ அதே போல இவர்களும் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எல்லாம் இணைந்து எடுக்க வேண்டும். பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும் என்று தான் நான் நம்புகிறேன். வரவில்லை என்று சொன்னால் அந்த நல்ல செய்தியை வரவேற்பது மக்கள் கைகளில் இருக்கிறது. இந்த இது அது எப்படி அப்படின்றது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். பார்ப்போம் அது இவர்கள் மேனிப்புலேட் பண்றாங்க, இவங்க வந்து 400 இவங்க சொன்னதுபடி 400 எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது இவிஎம்மால் மட்டும்தான் வருமே ஒழிய வேற எதுவும் வராதுக்கு வாய்ப்பில்லை. அப்பொழுது மக்கள் இறங்கி போராடினால்தான், 100% விவிபேட்டை எண்ணினால்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று மக்கள் தெருக்களிலே ரோடுகளிலே இறங்கி போராடினால்தான் ஜனநாயகத்தினுடைய விளிமியங்கள் காக்கப்படும், ஜனநாயகம் தலைக்கும், இல்லை என்றால் ஜனநாயகத்தின் குரல் வலை நெரித்ததாகத்தான் அர்த்தம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.